அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் புல்லா பரவியிருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்டு அதை செய்வீங்கன்னு நம்புகிறேன். நான் பிரம்மசூத்திர குழு சார்பில், ஆசிரமத்தினுடைய சார்பில் நித்திய ஜோதின்னு ஒரு வீடியோ போட்டுருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, அது ஆசிரமத்தை சார்ந்தது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஏறிச்சின்னா உங்களுக்கு பல விஷயங்கள் அதனுடைய வழியாகவும் வரும். இன்றைக்கி உச்சக்கட்டத்தில் சாய் தர்மா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு சாய் தர்மா போயிருக்குது. இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாகுது எனக்கு. அதே மாதிரி அப்போ டிவி போயிருக்குது. இப்போது அதுக்கு அடுத்தபடியாக அந்த நித்திய ஜோதின்னு ஒரு டிவி இது வீடியோ போட்டிருக்குறாங்க. அதுக்கும் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எல்லாருக்கும் தானாகவே வரும், நீங்களும் பார்க்க வாய்ப்பு கிடைக்கும். ரெண்டாவது அது ஆசிரமத்தை சார்ந்தது, அது அதனால் ஆசிரமத்துக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அதை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் பண்ணுவீங்கன்ற நினைவோடு நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். எல்லோரும் செய்வீங்க. ஆத்மா வணக்கம். இப்போ ரெண்டு நாள் முன்னாடி ஆந்திராவில் நடந்த ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சாமியார் சொன்னாருன்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைகளை வந்து அம்மா அப்பாவே வந்து பலி கொடுத்துட்டாங்க. திரும்பி மீண்டு வருவாங்க, குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நல்லா படித்த குடும்பம் வேறு, அதில் ஒருத்தங்க டாக்டர் வேறு. ஸோ இந்த மாதிரி இந்த காலத்துலேயும் வந்து இவ்வளோ படித்தவங்களும் இந்த மூட நம்பிக்கையில் ஈடுபடுறத பற்றி என்ன சொல்ல வரீங்க? அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான் அந்த சாமியார், அவன் பேச்சு இந்த முட்டாள் கேட்டுன்னு போகிறான், இவன் எவ்வளோ பேர் அவனை விட முட்டாளாக இருப்பான். பெத்த புள்ளைய வெட்டி கொன்று உனக்கு என்ன வந்தால் நீ நிம்மதியாக வாழ போகிற சொல்லு. ஒரு குழந்தை இல்லைன்ட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தெரியலாம், கோடி சொல்லலாம் இல்லையா? அப்படி பிறந்த குழந்தைய நீ படித்தவன் வெட்டினா நீ எதுக்குடா படிக்கணும்? உலகத்துக்கே வீணு இல்லையா? அந்த பிள்ளைய கொன்று போட்டு நீ என்ன தான் உனக்கு பொதியிலே கிடைக்கிட்டோம், நீ என்ன பண்ண போகிற அந்த பொதியில் வச்சு? நீ என்ன ஒரு 2000 வருஷமாக வாழ போகிற? ஒன்றும் வாழப்போகிறது இல்லையா? உன்னுடைய சம்பாதனை எல்லாமே உன் குழந்தைகளுக்காக தானே, அதுக்காக தானே படிக்க வைக்கிற. அப்புறம் அந்த குழந்தையை கொண்டு போட்டு உனக்கு எது வந்தால் என்னடா புரியணும்? இந்த மாதிரி சாமியாருங்களை பிடிச்சி வெட்டி போடணும். என்ன கேட்டால் அவனுக்கு தண்டனை கொடுக்கறத விட இந்த செருப்பு இருக்குது தெரியுமா, செருப்பு அதில் அடிச்சுட்டா தண்டனை கம்மி, ஆனால் செருப்பால் அடிப்பனா தண்டனை ஜாஸ்தி தெரியுமா? சட்டம் பிடிக்குதுமா? அந்த மாதிரி செய்தவனை விட சொல்லி கொடுத்தவனுக்கும் தண்டனை ஜாஸ்தி. முதல்ல அந்த சாமியாரை பிடிச்சி துண்டு துண்டாக வெட்டி போடணும். அவன் சாமியார், அதனால தான் நான் சொல்லிக்கிறேன். சாமியாருன்னு எல்லாரையும் சொல்லாதீங்க. சாமியாருன்றவன் அவனுக்கு கடவுள் தெரியாத தேடிங்கிறவன் சாமியார். அவன் கடவுள் தெரியாதவன் பண்ணுவான், காசு கோசனா ஆசைப்படுவான், வேஷம் கட்டிக்கணும், அதை தான் அவன் பண்ணியிருக்கிறான். இது எவ்வளோ பெரிய கொடுமை! முதல்ல அந்த சாமியாருக்கு தான் தண்டனை கொடுக்கணும், அந்த தாய் தகவனுக்கு கூட தண்டனை கொடுக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டாலும் அதான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒருத்தனுடைய வார்த்தையால் ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு இல்லை? இப்போ அந்த குழந்தையும் போச்சு, நீ என்ன பண்ண போகிற? ஜெயிலுக்கு தானே போக போகிற? என்ன பதவியில் வந்து யார் இருக்கும் போகிறத? எவ்வளோ பேர் முட்டாள்? அப்புறம் நீ எதுக்கிட்ட படிக்கணும்? இதுதான் சொல்கிறது. பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்லுவான். எல்லாரும் பகுத்தறிவாதின்னு சொல்கிறான்ல, எவனும் பகுத்தறிவாதி இல்லை. சும்மானா ஊரில் எவனோ ஒருத்தன் சொன்னதை இவன் சொல்லியும் தெரியுது. மனிதனுக்கு பிறப்பில் இயற்கையாக ஒரு அறிவு இருக்குது, அது அறிவு. பிறந்த பிறகு பார்த்தது, கேட்டது, பேசினது, படித்தது, இந்த அனுபவங்களை எடுக்கிறது ஒன்று பகுத்து பார்த்து எடுக்கிறது பகுத்தறிவு. ஆனால் அந்த பகுத்தறிவே இல்லாத படிப்பாளி எதுக்கு இருந்தான்? செத்தான் சொல்லு. ஒரு ஆடு மாடு கோழி வெட்டினா கூட யோசித்து வெட்டுங்கடா, அதனுடைய துடிப்பை பாருங்கடான்றன. பெத்த குழந்தைய வெட்டுறானா? அவன் மனிதனே இல்லை, மிருகம் இல்லாமல். அதனால் அது என்ன பாராட்டுறதோ அது விஷயமா, அது கொடூரமான விஷயம், கொலக்கார விஷயம் அது. சொல்லு சுவாமி. இப்போ வந்து இந்த ஜென்மத்தில் வந்து நம்ம ஒரு ஒரு அந்த நம்ம இருக்கிற குடும்பத்து மேலே ஒரு ரொம்ப ஒரு மாதிரி பிடிப்போடு இருக்கும். அது இறக்குறப்ப வந்து அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ பிடிப்பு இருக்குது.
உயிர் அதே நிலைமையில போகுது. அப்படிங்கிறப்ப இவ்வளோ பிடிப்பு இருந்த அந்த குடும்பத்துக்கிட்டே அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா திரும்பி வந்து சேருவோமா? ஒன்றும் சேரமாட்டோமா. சொல்லுவாங்க இந்த பொண்ணுக்கு தாங்க எங்கள் அம்மா மாதிரியே பொண்ணுக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா வரமாட்டா? வருமா? வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு உடல் வேணும். அது பெண்ணாகவும் இருக்கலாம், இல்லை உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்லேயும் பிறந்திருக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறது எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்கு நினை, அது உன் பொண்ணாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. தாயின்றது இங்கே தான் வந்து பிறக்கும், இங்கே பிறக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆன்மா அதுக்கு எங்கே ஆதங்கம் இருக்குதோ அந்த கருவில் போய் போந்து அது வெளியே உலகத்துக்கு வந்துடும். அதனால் எங்கள் அம்மா பிறந்துட்டாங்க, எங்கள் அண்ணன் பிறந்துட்டார், எங்கள் தம்பி பிறந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் சாயல் ஒரே மாதிரி மனிதன் எத்தனையோ பேர் இருக்கிறான். ஒருத்தனை பார்த்துட்டா இன்னொருத்தனை பார்த்தோம்னா ஐயோ அந்த ஆள் தான் இவருணும், அவர் வேறு ஆளாக இருப்பார் இல்லையா. ரேகைகள் மட்டும்தான் மாறுபடும். உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கெல்லாம் முக வாட்டங்கள்லாம் ஒரே மாதிரி, உடல் வாட்டங்கள் ஒரே மாதிரி கூட அமையலாம். அதனால் அவர் தான் சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா அது பிறக்கும்போது நான் பார்க்கல, போகும்போதும் நான் பார்க்க போதில்லை. இயற்கையினுடைய நிலை இது. அதனால் அது எதுவாக ஒன்றால் இருக்கலாம். இந்த பற்று இருக்கிறதால் தான் பிறக்குதுன்றது தப்பு. பிறக்கலாம், ஆனால் இந்த பற்றால் தான் பிறந்ததுன்னு சொல்ல முடியாது. சுவாமி, இப்போ வந்து கடவுள் மேலே ஒரு இரண்டு பேர் ரொம்ப பக்தியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் வந்து நல்வழியில் போயிட்டுருக்கவர், அவரும் ரொம்ப பக்தியாக இருக்கார். இன்னொருத்தன் ஒரு திருடன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட குடும்ப பிழைப்புக்காக அவனுக்கு வேறு எதுவும் வருமானம் இல்லாமல் திருட போகிறவன், அவனும் வந்து கடவுள் மேலே பக்தியாக இருக்கான். இப்போ கடவுள் வந்து பாகுபாடு இல்லாதவர் அப்படிங்கிறது உண்மைன்னா நல்வழிப்படுத்துகிறவனை விட்டுடலாம், இப்போ நல்ல வழியில் தான் போகிறேன். இந்த மாதிரி தவறு செய்ய போகிற ஒருத்தனை வந்து அவன் அவ்வளோ பக்திமானாக இருக்கிறப்ப அந்த கடவுள் ஏன் தடுக்கிறது இல்லை? கடவுள் வந்து மனிதனுடைய மனத்தை பார்க்குறதே கிடையாது. கடவுள் படைச்ச ஆன்மாவை பார்க்குறாரு. ஆன்மா திருடும் கிடையாது, அது கெட்டதும் கிடையாது, நல்லதும் கிடையாது, அது இயற்கை பொருள். கடவுள் பார்க்குறது அதை தான். ஆனால் உலக விஷயத்தில் மனசை பார்க்குறோம். மனசை பார்க்கும்போது இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் திருட அப்படின்னு சொல்கிறோம். மன சம்பந்தப்பட்டது திருடுகிறான், கடவுள் சம்பந்தப்பட்டது இல்லை. ஆனால் நல்ல பக்தியில் ஒரு திருடன் போகிறான்னு வச்சுக்கோ, அந்த திருடன் ஒரு நாள் நல்லவனாகவே மாறுவான். ஆனால் பக்தி இல்லாத திருடன் ஆண்டால்னா வாழ்நாள் ஃபுல்லாக திருடனாகவே போயிடுவான். உண்மையான பக்தி இருந்ததுன்னா அவன் மனமாகப்பட்டது சிந்திச்சு நல்வழியில் அது தீமையிலிருந்து வெளியே வந்துடும். அது இயற்கையது. இப்போ இந்த மலையூர் மாமிட்டியான்னு கேள்விப்பட்டிருக்கியா? அந்த மலையூர் மாமிட்டியான் கெட்டவன் இல்லையா? ஆனால் அந்த மாமிட்டியான் என்ன பண்ணான் அப்படின்னா அவன் நல்லவன். பணக்காரெல்லாம் சேர்ந்து அவன் தாய் தப்பனை போட்டு வயல்லே கொளுத்தி விட்டான். அதனால் அவன் கெட்டவனாக மாறினான். கெட்டவனாக மாறி அவனுக்காக அவன் சேர்த்துக்கல, பணக்காரங்கிட்டெல்லாம் கொள்ளையாச்சு, இல்லாதவன் வீட்டாண்டெல்லாம் கேட்காத எத்தனை வச்சான். அப்போது அவன் செய்தது தீமை தான், அவன் நடந்துகிந்து, ஆனால் செயல் நல்ல செயல். இந்த மாதிரி மனமாகப்பட்டது கடவுள் செயலில் திருடனாக இருந்தால் கூட அவன் கடவுள் வழிபாட்டில் போகிறான்னா ஒரு நாள் நல்லவன் மாறும். வால்மீகி பயங்கரமான கொள்ளைக்காரன் இல்லையா? ஆனால் அந்த வால்மீகி தான் ராமாயணத்தையே எழுதணும். வால்மீகி ராமாயணம் நல்லவனாக மாறணும். ஏன்னா எவன் ஒருத்தனுக்கு கடவுள் பக்தி இருக்குதோ அவனுடைய செயல்கள் தீமையாக இருந்தாலும் ஒரு நாள் நன்மைக்கு வெளியே வந்துடுவான். ஆனால் கடவுள் பக்தி இல்லாதவன் தீயவன் சாகிற வரைக்கும் தீயவனாகவே இருந்து சாகுவான். இதான் வித்தியாசமாக.